விநாயகனே, வினை தீர்ப்பவனே, விலமுகத்தவனே, ஞான முதல்வனே, குணாநிதியே, குருவே சரணம். 31 மே மாதம் 2022 வைகாசி மாதம் 17 நாளுக்கான பலன்கள். இன்னைக்கு சந்திரன் ரோகிணி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்ய போகிறார். அப்போது விசாக நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம். இதையும் தாண்டி பிரதம திதிங்கிறது இன்னைக்கு 7 வரைக்கும் இருக்குது. ஸோ நாம் ஏதாவது ஒரு நல்ல காரியங்கள், ஒரு நல்ல சந்திப்புகள், ஒரு பண பரிவர்த்தனைகள், நல்ல விஷயங்கள் இதை பண்ணினோம்னா இந்த டயத்தை கணக்கு வச்சு அதற்கப்புறமேல் செய்கிறதுங்கிறது டெஃபினட்டாக நன்மை தரும். நம்ம சக்தி விகடன் நேயர்கள் யாராவது விசாக நட்சத்திரத்தில் இருந்தீங்க அப்படின்னா சும்மாவே நம்மளை வந்து எல்லாம் சுரண்டி பார்த்துட்டு தான் இருப்பாங்க. இதை கேட்குறதுக்கு முன்னாடி இந்த சுரண்டல்னு ஒன்று தான் ஞாபகம் வந்து, சுரண்டல் லாட்ரி இல்லைங்க, அந்த சப்ஸ்கிரைப் ஒரு அழுத்து அழுத்திட்டு அந்த பெல் ஐக்கானையும் ஒரு கிளிக் செஞ்சிங்கன்னா எங்களுடைய தகவல்கள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். உங்களுடைய மேலான ஆதரவை தெரிவிக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போது நான் சுரண்டல்னு சொல்லிட்டேன். நம்ம நேயர்கள் யாராவது விசாக நட்சத்திரத்தில் இருந்தீங்கன்னா நம்மளே நொந்து போய் கொஞ்சம் பூ போட்டு ஒரு வருத்தம் அப்படிங்கிறது லேசாக இருக்கும் மனசில், அந்த நெஞ்சோரத்தில் அந்த வருத்தம்ங்கிறது இருக்கும். இந்த வழிபோக்கன்கள், விருந்தாளிகள், இந்த அக்கம் பக்கத்தில் இருக்கவங்கலாம் வந்து ஒரு சுரண்டு சுரண்டுவாங்க, என்னண்ணே இப்படி ஆயிடுச்சாமே, என்னக்கா இப்படி ஆயிடுச்சாமே. நமக்கு அதை கேட்குறப்ப டேய் நானே அதை மறக்கணும்னு நினைக்கிறேன், ஞாபகப்படுத்தாத, திருப்பி திருப்பி ஞாபகப்படுத்தாத அப்படின்னு நாம் எதை மறக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த விஷயத்தை திருப்பி திருப்பி நம்மக்கிட்ட வந்து சொல்லி நமக்கு அந்த பழைய நினைவுதல், நினைவூட்டுதல் அப்படிங்கிற விஷயம்லாம் இன்னைக்கு கொஞ்சம் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அது கொஞ்சம் மனக்கசப்புடன் கூடிய இரிட்டேஷனாகவே விசாக நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்காக இருக்கும். நம்ம நேயர்கள் யாராவது விசாக நட்சத்திரத்தில் இருந்தீங்கன்னா இன்றைக்கி அந்த முருகப்பெருமானோட அருமையும் பெருமையும் பாடல்களில் கேட்டுட்டு அந்த முருகப்பெருமானோட படத்தை டிபியாக வச்சுட்டு பக்கத்தில் வீட்டு அருகாமையிலையோ இல்லை நம்ம போகிற வழியிலையோ முருகப்பெருமானோட சன்னதி இருந்ததுன்னா அதை வேகமாக மயிலுடன், மயில் வாகனம் இல்லையா, அதை ஒரு 3 சுற்றிட்டு அதன் பிறகு இன்றைய நாள் அடியெடுத்து வைத்தால் நிச்சயமாக இந்த சந்திராஷ்டம பாதிப்புலேருந்து ஒரு சின்ன எக்ஸம்ஷன் அப்படிங்கிறது நம்ம நேயர்களுக்கு இருக்கும். இப்படி சந்திரன் ரோகிணி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறாரு, இது என் ராசிக்கு என்ன பலன்கள் இருக்கும் சார்? மேஷ ராசியை பொறுத்தவரையிலும் செல்வாக்கு, சொல்வாக்கு, தனம், குடும்பம், நல்ல பொருளாதார ஆதாயங்கள், எதிர்பார்க்காத இடத்துலேருந்து திடீர் பணவரவு, இல்லை நீண்ட காலமாக காத்திருந்த ஒரு இடத்துலேருந்து திடீர் பணவரவு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள், இந்த திடீர் சொம்பு, இந்த திடீர் சாமி மாதிரி திடீர் பக்தி, திடீர் பிரயாணங்கள், திடீர் தன வரவுகள், இதெல்லாம் கொஞ்சம் பிளான் ஆகிடும். பற்றாக்குறைங்கிற விஷயத்த கண்டிப்பாக உணர மாட்டாங்க, டென்ஷனுங்கிறது இருக்காது. தனம், குடும்பம், வாக்கு, நாணயம் இதெல்லாம் பழிச்சிடக்கூடிய ஒரு நாளாகவே மேஷராசினருக்காக இருக்கும். அடுத்து இருக்கிற ரிஷபராசினரை பொறுத்தவரையிலும் பொருளாதாரம் டிக் அடிச்சிடலாம் டக்கு டக்குன்னு, உடல் நலம் அது கொஞ்சம் மருந்து மாத்திரை, உடற்பயிற்சி, தேகப்பயிற்சி, மூச்சு பயிற்சி இதெல்லாம் செஞ்சால் தான் கொஞ்சம் நிதானமாக இருக்கும். கவனம்ங்கிறது வேணும், அலட்சியம்ங்கிறது கூடாது, சோம்பேறித்தனத்துக்கு இடம்ங்கிறது ரிஷபராசி நேயர்கள் கொடுக்கக்கூடாது. சுறுசுறுப்பு, அதே மாதிரி கான்சன்ட்ரேஷன் பவர், தியான பயிற்சி, மூச்சு பயிற்சி இதுக்கெல்லாம் ரொம்ப முக்கியத்துவம்ங்கிறது கொடுக்கணும். கொஞ்சம் சுறுசுறுப்பு இந்த விஷயத்துக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்துட்டு வந்தாலே இந்த நாள்ங்கிறது ரிஷபராசினருக்கு சந்தோஷமாக இருக்கும். செலவு கொஞ்சோண்டு இருக்கும், பட் கவலை தர செலவாக இருக்காதுங்கிறத என்னால் சொல்ல முடியும். அடுத்திருக்கிற மிதுனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் கொஞ்சம் அலைச்சல், டென்ஷன், மனப்பதட்டம், ஒரு தவிப்பு, ஒரு எதிர்பார்ப்பு, அதே மாதிரி இந்த மருந்து மாத்திரை மளிகை இதில் சின்ன பற்றாக்குறை அப்படின்னு அதை எப்படி சரி செய்யலாம், எங்கே போகலாம், என்ன பண்ணலாம், யாரை பார்க்கலாம், அதே மாதிரி சேவை நிறுவனத்தில் இருக்கிற ஒருத்தருக்கு ஒரு கட்டணம் கொடுத்து அதில் அவர்களுடைய சேவையை பெற வேண்டிய நிலை, அது மருந்து மாத்திரையாக இருக்கலாம், இல்லை ஒரு சோஷியல் கன்சல்ட்டிங்காக இருக்கலாம், இல்லை ஒரு ஜோதிடமாக இருக்கலாம், இல்லை ஒரு மென்ட்ரிங்காக இருக்கலாம், இல்லை ஒரு ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டாக இருக்கலாம், இல்லை ஒரு சட்டத்துறை சார்ந்த ஒரு நிபுணர்கிட்ட ஒரு ஆலோசனையாக கூட இருக்கலாம் அப்படிங்கிறத சொல்ல முடியும். அதே மாதிரி உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நம்பிக்கை ரொம்ப ஜாஸ்தி இருக்கும், வியாபாரத்தில் இருக்கிறவர்களுக்கு கொஞ்சம் நிம்மதி அப்படிங்கிறது இருக்கும். அடுத்திருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் இன்றைக்கி டபுள் போனஸ்ன மாதிரி இன்றைக்கி வரவு செலவு பேங்க் அக்கௌண்ட்டை பார்த்து மாலை போயதுக்கப்புறம்
அவ்வாடா அப்படின்னு சந்தோஷப்படக்கூடிய நிலைங்கிறது இருக்கும். கையில் வாங்கினேன், பையில் போடலை, காசு போன இடம் தெரியலை அப்படிங்கிற மாதிரி வரவு செலவு டக்கு டக்குன்னு நடந்துக்கிட்டே இருக்கும். சுறுசுறுப்பு, விறுவிறுப்பு, துடிதுடிப்பு, அடுத்தடுத்த நிலைகள், அதே மாதிரி எதிர்பார்த்த விஷயங்கள் எதிர்பார்த்தபடியே முடியக்கூடிய அமைப்புங்கிறது கடகராசினருக்காக உண்டு. குடும்ப உறவுகளில் மேன்மை, குடும்ப உறவுகளில் ஒரு மென்மை அப்படிங்கிறதெல்லாம் இருந்துக்கிட்டு இருக்கும். இந்த பொருளாதாரம் நிறைவாக இருந்துட்டாலே பாக்கி இருக்க ஏனைய விஷயங்கள் நமக்கு நிம்மதியாக போகும்ல, அந்த மாதிரி ஒரு அமைப்பு தான். கொஞ்சம் இந்த பலிக்கு பலி, புளிக்கு புளி, இந்த ரவுடித்தனம் இதெல்லாம் கொஞ்சம் விட்டுட்டாலே கடகராசினருக்கு நன்மை இருக்கும். அடுத்து இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்தவரையிலும் ஸ்ட்ரெஸ், டென்ஷன், ஆங்ஸைட்டி, படப்படப்பு, பணம் வரலைன்னா ஒரே ஒரு கவலை பணம் வரலை. இந்த பொருளாதாரம் வரப்போகுது அப்படின்னா பல கவலைகள் வந்துடும். யார் யாருக்கு எவ்வளோ கொடுக்கறது, எதை முன்னாடி கொடுக்கறது, எதை பின்னாடி கொடுக்கறது, எதை கண்ணாடிக்கு பின்னாடி வைக்கிறது அப்படிங்கிற ஒரு ஒரு குழப்பம், ஒரு தடுமாற்றம், மனோநிலையில் ஒரு தடுமாற்றம், மனோநிலை சீராக இல்லாத ஒரு நாள் அப்படிங்கிறத சொல்லிடலாம். உணவில் கொஞ்சம் பற்றாக்குறை, இல்லை காலதாமதமாக உணவு எடுத்துக்கிறதோ, இல்லை வேண்டா வெறுப்பாக பிடிக்காமல் கொஞ்சம் மனசு சந்தோஷம் இல்லாமல் உணவு எடுத்துக்கொள்ளக்கூடிய நிலை சிம்மராசினருக்காக இருக்கும். அடுத்து இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்தவரையிலும் கௌரவம், மரியாதை இரு கண்களாக பார்க்கப்படும். நீங்கள் நடந்து வரும்போது ஒரு நாலு பேர் உங்களை பற்றி சொல்லி சந்தோஷப்பட்டு பேசி அக்கம் பக்கத்தினிடையே சுமூகமான உறவுகள், மரியாதைக்குரிய விஷயங்கள், தகப்பனார் தகப்பனார் வழி உறவுகள், பங்காளிகள், குலதெய்வ வழிபாடுகள் மனதிற்கு இனிமையை தரக்கூடிய அமைப்புங்கிறது உண்டு. அதே மாதிரி சொன்ன சொல்ல காப்பாற்றிடுவீங்க. ஒரு கோடு போட்டு கோட்டை தாண்டி நானும் வரமாட்டேன், நீயும் வரக்கூடாது அப்படின்னு ஒரு கண்டிஷன்லாம் போட்டு வாழ்க்கையை நடத்தக்கூடிய அமைப்பு கன்னிராசி நேர்களுக்காக உண்டு. அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் கொஞ்சம் டென்ஷன் அப்படிங்கிறது ஜாஸ்தி இருக்கும். அன்புக்குரிய துணைக்கிட்ட ஏகோபித்த ஆதரவு, அவர்களின் வழியில் நிறைய சந்தோஷமான விஷயங்கள், மாமனார் மாமியார் அப்புறம் அவர்களுடைய குழந்தைகள் இவங்க மூலமாக நிறைய நல்ல விஷயம் அப்படிங்கிறது துலாம் ராசினருக்காக இருக்கும். கொஞ்சம் இடுப்புக்கு கீழே நிறைய வலிகள், தசைப்பிடிப்பு, கொஞ்சம் அசதி, இடுப்பு பகுதி வலிக்கக்கூடிய விஷயங்கள் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். நிறைய ஃபிசிக்கல் ஒர்க் அலையக்கூடிய அமைப்பு துலாம் ராசி நேர்களுக்காக நிறைய பார்க்கப்பட்டுட்டு வருது. பொருளாதாரம் மேலோங்கி நிற்கும், கொஞ்சம் கனமாக இருக்கும், பட் ஆனால் பாரமாக தெரியாது. அடுத்து இருக்கிற விருச்சிகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் நம்மளே நொந்து போய் பூ போட்டுட்ருக்கோம். நம்மக்கிட்ட வந்து நுணனே நுணனேன்னா கோவம் வரும்ல, அது மாதிரி இன்றைக்கி வறண்டை இழுக்கிறதுக்குனே ஒரு நாலு பேர் வருவாங்க. கொஞ்சம் கூச்சல், குழப்பம், முக்கல், முணுகல், சினுங்கல்கள், கொஞ்சம் வாய்க்குள்ளேயே புலம்புறது, ஏங்க நான் என் பருப்பு நான் புலம்பிட்டு போகிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிக்கிறதும், மனம் தடுமாறக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது. முன்னுக்கு பின்னால் முடிவெடுக்க முடியாமல் முன்னுக்கு பின்னுமா மனது அலைபாயக்கூடிய ஒரு அமைப்பு. படம் இல்லைங்க, மனம், மை ஹார்ட் டஸ் கோவான்னு சொல்கிறாங்கல்ல, அது மாதிரி மனம் தடுமாறக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது சிகராசி நேர்களுக்காக இருக்கும். யாரோ ஒருத்தர் நம்மளை சுரண்டி நமக்கு ஆறுதல் சொல்கிறேங்கிற பேரில் நம்மளை குத்தி காட்டிக்கிட்டு கிண்டல் அடிச்சுட்டு போவாங்க. இதை பொறுத்து கொள்ள வேண்டிய கடமை சிகராசி நேர்களுக்கு உண்டு. அடுத்து இருக்கிற தனுசு ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சுறுசுறுப்பு, விறுவிறுப்பு இதெல்லாம் இருந்தாலுமே மனதில் ஒரு சொல்லாத பாரம் அப்படிங்கிறது வந்துடும். பொருளாதார கவலை அப்படிங்கிறது தொய்வாகவே இருக்கும். சிங்கிள்ஸ் தான் கிடைக்கும், சிக்ஸஸ்லாம் கிடைக்கிறதுக்கு அமைப்பு இல்லை. ஆனால் அந்த சிங்கிள்ஸே வெற்றி பெறுவதற்கான அமைப்புங்கிறத கொடுத்துடும். காது மூக்கு தொண்டை சம்பந்தப்பட்ட உபாதைகள், நெஞ்சு எரிச்சல், கொஞ்சம் செரிமானம் இன்மை, பூச்ச ஏப்பங்கள் வருது, கொஞ்சம் உணவு கொஞ்சம் கொஞ்சம் காலதாமதமாகிறது, கொஞ்சம் காலம் நேரங்காலம் தவறி உணவு எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நிலை, இல்லை வேகாத உணவை சாப்பிட்டு கொஞ்சம் தடுமாறக்கூடிய அமைப்பு தனுசு ராசி நேயர்களுக்காக இருக்கும். அடுத்து இருக்கிற மகர ராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் பா ஒரு நிம்மதி பெருமூச்சு, இன்றைக்கி அமாவாசைக்கு இந்த சமாச்சாரம் பண்ணிட்டேன்ப்பா, கொஞ்சம் திருப்தியாக இருக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கைங்கிறது பிறக்கும். நல்லதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக நடந்துக்கிட்டு இருக்கு சார், திடீர்னு பெருசாக நடந்தால் நல்லாயிருக்குமே அப்படிங்கிற எண்ணம் மனசில் நிறைய இருக்கும். கற்பனை வளம், கனவு உலகம் இன்றைக்கி ஜாஸ்தி இருக்கும். இந்த அப்ட்ராக்ட் வேர்ல்டுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த அப்ட்ராக்ட் வேர்ல்டுக்குள்ளே பயணம் செய்யக்கூடிய அமைப்பு மகர ராசி நேர்களுக்கு நிறைய உண்டு. வேற்றுமொழி பேசுபவர்களால் ஆதாயம், வேற்றுமொழி பேசுபவர்களால் அனுசரணை, அண்டை மாநிலத்தார் அயல் மாநிலத்தார் இவங்க கிட்டந்தெல்லாம் கொஞ்சம் ஆறுதல், நம்பிக்கை தரக்கூடிய வார்த்தைகள் கொஞ்சம் கொஞ்சம் வந்துகிட்டு இருக்கும். ஓரளவுக்கு நிம்மதி பெருமூச்சுங்கிறத விடக்கூடிய அமைப்பு நிச்சயமாக உண்டு. அடுத்து இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்தவரையிலும் நான் செய்கிறது தான் சொல்வேன், சொல்கிறது தான் செய்வேன், என்கிட்ட யாரும் ஜாஸ்தி கேட்கக்கூடாது, ஜாஸ்தி பார்க்கக்கூடாது, வரவு செலவில் ஒரு சின்ன சிக்கல், சிரமம், தடுமாற்றம், ஏதோ ஒன்று முன்னாடி பண்ணிவிடுவோம், ஏதோ ஒன்று பின்னாடி மாற்றி செஞ்சுருவோம், இது எப்படிடா முடியும், இது எப்படிடா போகும், இது எப்படிடா வருங்கிற மனக்குழப்பம், மனப்பதட்டம்
கும்பராசி நேர்களுக்கு அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்கும். உடலில் சின்ன தொந்தரவு அப்படிங்கிறதும் இருந்துக்கிட்டு இருக்கும். செரிமானத்தில் சிறு சிறு உபாதைகள் அவ்வப்போது வந்து போகும். தூக்கமின்மை அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். எனக்கு தூக்கம் பத்தலையோங்கிற கேள்வி கும்பராசி நேர்கள் மனசில் நிறைய இருக்கும். கொஞ்சம் பற்றாக்குறைய உணரக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைக்கி நாளுங்கிறது இருந்துக்கிட்டு இருக்கும். இப்போது அடுத்து இருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சகோதர சகோதரிகள்கிட்ட சின்ன அதிருப்தி, ஒரு வருத்தம், ஒரு ஒரு கலக்கம், ஒரு தவிப்பு, நான் எவ்வளோ சொல்கிறேன் கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற எண்ணம் மனதில் நிறைய ஓடிக்கிட்டுருக்கும். நாம் சொல்லி கேட்டுட்டாங்கன்னா அவங்க கௌரவம் என்ன வருது இல்லையா? அதனால் கௌரவம், கொஞ்சம் அகங்காரம், ஆணவம் இதெல்லாம் உதறி வச்சுட்டு இன்றைக்கி நாளை சாதாரண ஒரு நாளாக பார்த்தால் மீனராசி நேர்களுக்கு மனதில் சந்தோஷம் உண்டு. மனதில் அன்பும் பாசமும் இன்றைக்கி கொஞ்சம் பீறிக்கிட்டு வரும். கொஞ்சம் அணை போட்டு தடுத்து கொள்வது நான் சொல்லக்கூடிய தனிப்பட்ட ஆலோசனையாகவே இருக்கும். இந்த பாசத்துக்கு உருவம்லாம் கிடையாது, இது வந்து நம்மளை நம்மளே நம் மனதை பயிற்சி செய்யக்கூடிய ஒரு விஷயம். அதனால் அன்புக்கும் பாசத்துக்கும் விலை போகாமல் நிதானத்துடன் பொறுமையுடன் இன்றைய நாளை பார்த்தால் நிச்சயமாக வெற்றிங்கிறது மீனராசி நேர்களுக்கு பின்னாடி வரும். உழைப்பு உழைப்பு உழைப்பு, கடமை கண்ணியம் கட்டுப்பாடு. மீனராசி நேர்களை பொறுத்தவரையில் இன்றைக்கி நாள் முழுக்க குடும்ப உறவுகளினுடைய பாரம், அதே சமயம் அவர்கள் பற்றின அக்கறை கவலை நிறைய இருக்கும். இப்படி எல்லா ராசி நேயர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்நாளில் அமையணும்னு நான் மானசீக குருவாக நினைக்கிற ஆதிசங்கரன் மனசில் பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரெங்கனாவுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து உங்களிருந்து விடைபெறுகிறேன். ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன். நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோ குறித்த தகவலை உடனுக்குடன் அறிய பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள். வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். என்றென்றும் இறைப்பணியில் உங்களோடு சக்தி விகடன்.